சுஹாகிஸ் நான் இருந்து அண்டபானி சென்னைக்கு பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் அணு ஆட்டம் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து வரப்போகிறோம் இந்த அணுவை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய புரிதல் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது இயற்கை நம்ம சுற்றி எப்படி எல்லா நிகழ்வுகளும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அந்த புரிதலை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் வேணும் என்னென்னலாம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை அத்தனையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சாதிப்பதற்குண்டான வழியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அதுக்கு கொஞ்சம் பேசிக்காக ஒரு சில சயின்ஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஸோ அதிலிருந்து அப்படியே நம்ம போவோம் ரைட் முந்தைய பதிவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியே பார்த்துடணும் அதாவது இந்த உலகம் வந்து எப்படி ஒரு மேட்டர் ஒரு பொருள் உலகமாக இந்த இடத்துல எப்படி இருக்குது அதாவது நம்ம தமிழில் சொல்லணும்னா சம்சார பந்தம் இந்த உலக விஷயங்கள் கூட இச்சைகள் கூட நம்ம சேர்ந்து வாழும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி போகும் அது வந்து நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லும் அப்படின்னும் கூடவே வந்து குவான்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் நம்மளுடைய தமிழ் நம்மளுடைய வழக்கில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் சக்தி மையம் சக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் பிரம்மநிலை அப்படிங்கிறது அப்போ இதில் எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷனாகவும் அந்த இடத்துல இருந்து நம்ம வேலை செய்யும்பொழுது எப்படி நம்மளுடைய இந்த முப்பரிமான உலகத்தில் நாம் நினைத்தது எல்லாத்தையும் சாதிக்க முடியுது நம்மளுடைய ஞானியர்கள் அதை எப்படி செய்து காட்டினார்கள்ங்கிறதெல்லாம் முந்தைய பதிவில் நம்ம வந்து தெளிவாக பார்த்துடணும் இப்போ அது இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டென்சிவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த இறைநிலை இல்லை சக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குவாண்டம் ஃபேஸ் இல்லை குவாண்டம் ரெல்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கேருந்து அணுத்துகளை தான் எடுக்க முடியும் ஒரே ஒரு அணு தான் எடுக்க முடியும் அதாவது ஆட்டம் அப்படிங்கிறத இருக்கிறதுலேயே லீஸ்ட் ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்ட்டிகல் கூட கிடையாது ஸ்மாலஸ்ட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு கேட்டால் என்னென்னா அது அணு தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த அணுவை வந்து ஒரு ஆரஞ்சு தோழி ஊறிக்கிற மாதிரி உரிச்சு உள்ளே போய் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா நடு மையத்தில் நியூக்ளியஸ் அப்படின்னு இதுக்கெல்லாம் எனக்கு தமிழ்ல தெரியல நடு மையத்தில் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனோம்னா சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகள் இந்த விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும் இந்த நியூட்ரானும் ப்ரோட்டானும் அந்த அணுக்கு உள்ளே இருக்கும் அந்த அணுவை சுற்றி இருக்கக்கூடியது எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம அடிப்படையான ஸ்கூல் பாடத்துலேயே படிச்சுருக்கோம் எல்லாத்தையுமே சரிங்களா இப்போ இதில் பார்த்தோம்னா பழைய காலத்தில் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க பள்ளிக்கூடத்தில் இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இங்கே மையத்தில் இருக்கும் இந்த எலக்ட்ரான் வந்து இப்படி வட்டமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்படி இந்த சூரியன் நடுவில் இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய கிரகங்கள் அதை இருக்கிற மாதிரியும் தான் நமக்கு வந்து படம் போட்டு காட்டியிருப்பாங்க இது வந்து ஓல்டு மாடல் அவுடேட்டட் மாடல் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இன்றைக்கும் உங்கள் குழந்தைக்கு இதுதான் படப்புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எதிரழலி காலத்துலேயே வந்து வழக்குழஞ்சு போன ஒரு மாடல் அது சரிங்களா இந்த இதை வந்து இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இங்கேயோ போயிடுச்சு சயின்ஸ் அட்வான்ஸ்டாக இன்றைக்கி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா எலக்ட்ரான் கிளவுட் அப்படிங்கிறாங்க இது வந்து இந்த ம ஒரு 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 புள்ளி இப்படியே வச்சுட்டு சுற்றிட்டே இருக்கிறது அந்த எலெக்ட்ரான் அப்படிங்கிறது கிடையாது அது எந்த இடத்தில் தோன்றுனே தெரியாது அப்படிங்கிறாங்க கபால் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல தோன்றும் மறையும் திருப்பி அந்த இடத்துலையோ தோன்றும் இதுக்கு பேர் ஹைசன்பர்க் அன்சர்டினெட்டி பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் பயன்படுத்துவாங்க அப்படின்னா என்னென்னா இது எப்போ தோன்றும் எப்படி தோன்றும் எதன் மூலமாக தோன்றுனே தெரியாது எது அந்த எலெக்ட்ரான்னு சொல்லக்கூடியது திடீர்னு வந்துடும் ஸோ அவுட் ஆஃப் நத்திங் கம்ஸ் சம்திங் எதுக்கு ஏதோ ஒன்று இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து இது ஒன்று தோன்றி ஏதோ ஒன்று வருது இப்படி தான் இது வந்து இன்றைக்கி அணுவினுடைய இப்போ மாடர்னாக வந்து அணுவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்படி எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் நியூக்லியஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அணுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோமே இத்தனை இருந்தாலுமே அந்த ஒரு அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது ஒம்போது ஒம்போது ஒம்பது 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 எத்தனை வேணாலும் போட்டுங்க அத்தனை சதவீதம் வெற்றிடம் மட்டும்தான் இருக்குது ஒரு ஒரு எழுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வோல்க்ஸ் வேகன் பீட்டில் கார் அளவுக்கு பெருசு பண்ணுறோன்னு வச்சுக்கோம் அவ்வளோ அளவுக்கு பெருசாக நம்மளுக்கு பார்த்தா தெரியிற அளவுக்கு ஒரு அணுனுடைய அந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு வோல்க்ஸ் வேகன் பீட்டில் கார் அளவுக்கு பெருஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானுடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரே ஒரு பொட்டானிக்கலில் சைஸ் தான் இருக்கும் சரிங்களா எப்படி நடுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து ஒரு ஓல்ட் சேகன் கார் பீட்டில் கார் அளவுக்கு பெருசு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே அதை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானோடைய சைஸ் ஒரு பட்டானிக்கலை சைஸ் தான் இருக்கும் இந்த இத்தச்சோடு நியூக்ளியஸு சுற்றிருக்க அந்த அணு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ஒரு எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கு பார்த்திங்களா அப்போ அது பாக்கி இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ தூரம் ஒரு ஒரு அணுவினுடைய அந்த வெற்றிடம் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு கேட்டால் எண்பத்தி ஐயாயிரம் ஸ்கொயர் மைல்ஸ் இருக்குமா அப்படின்னு என்ன கியூபா நா நாடு இருக்குது பார்த்திங்களா அதனுடைய ரெண்டு மடங்கு ஒரே ஒரு நியூக்ளியஸும் ஒரே ஒரு எலக்ட்ரான் சுற்றிகிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வெற்றிடம் எவ்வளோ ரெண்டு கியூபா நாட்டினுடைய அளவு ஒரு எலக்ட்ரான் சுற்று இத்தடமாக தேவை ஆனால் இருக்குது இப்படித்தான் ஒரு ஒரு அணுவுக்குள்ளேயும் இருக்குது இவ்வளவு வெற்றிடம் இருக்குது அப்போ அந்த வெற்றிடமெல்லாம் என்ன முழுக்க 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 சக்தி மையமாகவே இருக்குது இந்த சக்தி மையத்திலிருந்து என்னமோ நடக்குது இதனுடைய கிரகிச்சுக்கிட்டு தான் இந்த அணு அப்படிங்கிறது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு சரிங்களா இப்போ நம்ம இந்த ஹைசன்பர்க் அன்சல்டனேட்டி பிரின்சிபல் பற்றி பார்ப்போம் அணு அப்படி அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது இட் கம்ஸ் அஃப்ட் ஆஃப் நத்திங் அண்ட் இட் எஸ் சம்திங் அவ்வளோதான் எங்கேயோ இருந்து வருது எப்படி வருதுனே தெரியல ஆனால் வந்துருதுப்பா வந்துட்டு அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குதுப்பா இதுதான் வந்து ஹைசன்பர்க் சொல்லக்கூடியது அப்போது நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலக விஷயங்கள் இது பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் கனமான ஒரு விஷயம் டேபிள் தட்டுறது தெரியுது இதெல்லாம் கனமான ஒரு விஷயம் இப்போ இந்த டேபிள் வெயிட்டாக இருக்குது இதை நான் நகர்த்தணுன்னா நான் மெனக்கெடணும் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கொண்டு வர நகத்தணும்னா நான் மெனக்கெடணும் என்னுடைய உடல் கனசரீரம் இதை நான் நகுத்தணும் இதை வச்சு நான் ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் மெனக்கெடணும் இதற்குன்னு கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்கும் ஒரு இடத்தை வந்து இங்கிருந்து அங்கே தாண்டணுன்னு ஒரு அவசியம் இருக்கும் அதற்குன்னு உண்டான கால அவகாசம் அப்படிங்கிறதுலாம் பிடிக்கும் ஸோ இது மாதிரி ஒரு கனசரீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நகர்வதற்கு அப்படிங்கிறதுக்கு கால அளவு அப்படிங்கிறதும் ஒரு பிரயத்தனம் அப்படிங்கிறதும் தேவைப்படும் ஆனால் இந்த குவாண்டம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குவாண்டம் ரெல் யூனிஃபைடு ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சக்தி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு இந்த மாதிரி உண்டான அவசியமே கிடையாது இப்போ இந்த இடத்திற்கு எது போக முடியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்னது அந்த சக்தி மையத்திற்கு போக முடியும் அந்த இடத்துக்கு அந்த சக்தி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குவான்டம் ரெல்முக்குள்ளே நம்மளுடைய ஐம்புலன்கள் போகாது மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிறது போகாது ஏன்னா இது கனசரீரம் இதற்குன்னு உருவம் இருக்குது இது தொட்டு உணர முடியுது இதுக்குன்னு உருவம் இருக்குது இது அந்த இடத்துக்கு போகாது அந்த இடத்துல உருவமே இல்லை சரிங்களா அந்த இடத்துக்கு இது போகாது அப்போ அந்த இடத்துக்கு என்ன போகும் இருக்கக்கூடியது அது என்ன போகும் மனமானது மட்டுமே போகும் விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகும் இந்த விழிப்புணர்வுக்கு உணர்வுகள் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் எல்லாமாக மாறக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது அதுக்கு இருக்குது வசிஷ்டர் சொல்கிறாரில்ல உன்னுடைய மனசு தான் ஏன் எல்லாமே நினச்ச இடத்துல உட்காந்து அதை என்ன வேணாலும் பண்ணணும்னு நினச்சேன் என்ன வேணாலும் பண்ண முடியும் எப்படி என்ன வேணாலும் பண்ண முடியும் அந்த மனமானது இந்த சக்தி மையத்திற்குள்ளே போகும்பொழுது எல்லாத்தையும் பண்ண முடியும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உட்காந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறத நினச்ச மாதிரியே நினைச்ச நேரத்துக்குள்ளேயே உங்களால் அடைய முடியுமா முடியாதா எதனுடைய துணை கொண்டு உங்களுடைய மனதனுடைய துணை கொண்டு எப்படி அடைவது உங்களுடைய உணர்வுகளின் ரீதியாக அதை அடைய முடியும் இந்த உணர்வுகள் இந்த புலன் உணர்வுகள்னாலும் ஆவது அப்படிங்கிறது கிடையாது மனதினுடைய மகிழ்ச்சியினால் அப்போது நம்ம பெஷம் உட்காந்துட்ருக்கோம் உடல் அசையில் தான் பெஷமாக உட்காந்துருக்கோம் உடல் அசையில் என்னுடைய உணர்வுகள் எதுவும் இல்லை ஆனால் என்னுடைய கான்ஷியஸ்னஸ் ஞாபகங்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஞாபகங்கள் மூலமாக என்னுடைய உணர்வுகளை நான் தூண்டணும் நெகட்டிவ் தாட்ஸ் வரவே கூடாது ஒன்ஸ் நெகட்டிவ் தாட் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சக்தி மயத்திலேருந்து கேன்சல் ஆயிடுவீங்க இதனால தான் நம்முடைய ஞானியர்களும் சித்தர்களும் என்ன சொல்கிறாங்க என்றென்றைக்கும் வந்து ஒரு ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் தாயுள்ளமாக இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது அன்போடு இருப்பது அன்பு தான் ஈஸியாக லிங்க் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வழி அதனால தான் எல்லாருமே அன்பை வெளிப்படுத்தினாங்க ஞானியர்கள் எல்லாருமே அப்போது அவர்கள் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுதும் கூட அவர்கள் அந்த சக்தி மயத்தோடவே இருந்தாங்க காரணம் அப்படியே அன்பினுடைய சுரூபமாக இருந்ததுனால ஈஸியாக அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டாங்க இவ்வளோதான் அப்போ இது எங்கேருந்து இருந்து வரணும் ஆத்மார்த்தமாக உள்ளிருந்து வரணும் மனசு தான் அந்த இடத்துக்கு போகும் புலன் உணர்வு அந்த இடத்துக்கு போகாது ஆனால் எண்ணங்கள் அந்த இடத்துக்கு போகும் கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போகும் சரிங்களா இப்போ இந்த இடம் வந்து உண்மையாலுமே இருக்கா இதெல்லாம் சும்மா ஏதோ மாயாஜெலுத்த மாதிரி நீங்கள் ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் இல்லை ஐன்ஸ்டைன் அவருடைய ரிலேட்டிவிட்டி கோட்பாடு ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்போம் சரிங்களா இந்த ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் சொல்கிற வரைக்குமே யாருக்குமே வந்து இந்த எனர்ஜி அண்ட் மேட்டர் அதாவது சக்தியும் ஒரு பருப்பொருளும் வந்து ஒன்று தான் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல நம்ம ஆட்களுக்கு தெரியுமே அடுத்தது தெரியும் நானாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது ஒத்துக்குவேன் சரிப்பா அது வேண்டாம் இப்போதிக்கி இதை மட்டும் பேசுவோம் சரிங்களா இப்போ இந்த எனர்ஜி அண்ட் மேட்டருக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டைன் சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியல அவங்க நம்பலை சரிங்களா இப்போ ஐன்ஸ்டைன் சொல்லிட்டார் எனர்ஜி அண்ட் மேட்டர் சக்தியும் பருப்பொருளும் ஒரே ஒரே விகிதமாக தான் செயல்படுது அப்படின்ட்டு ஆனால் அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்வதோ முப்பரிமான உலகம் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஒரு கட்டு நமக்கு நீங்கள் ஒரு கட்டு இருக்குது என்ன இந்த ஒரு சக்தியும் இந்த பருப்பொருளும் அதாவது எனர்ஜி அண்ட் மேட்டர் ஒன்று சேர்ந்து இருக்காது இது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்போ இதை தாண்டி போகணும் இது ரெண்டும் ஒன்று ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீ ஒளியினுடைய வேகத்தில் போகணும் ஒளியினுடைய வேகத்தை தாண்ட முடியாது அதுதான் எக்ஸ்ட்ரீம் அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறாரு ஐன்ஸ்டைன் சரிங்களா அப்போ ஒளியினுடைய வேகத்தில் நீ பயணிக்கும் பொழுது இந்த எனர்ஜி அண்ட் மேட்டர் ஒன்றாயிரும் அப்படிங்கிறாரு ஆனால் இந்த முப்பரிமான உலகத்தில் இது உனக்கு சாத்தியம் இல்லைன்ட்டு ஐன்ஸ்டைன் இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் இந்த குவான்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்ததுக்கப்புறம் முழுமையாக உணர் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுது முழுசாகவே உண்மை இல்லைன்னு சொல்லலை ஓரளவுக்கு அது உண்மை இல்லை ஓரளவுக்கு உண்மை ஓரளவுக்கு உண்மை இல்லை எந்த அளவுக்கு உண்மை இந்த பரு இந்த மு முப்பரிமாண உலகத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஐன்ஸ்டைனுடைய ரிலேட்டிவிட்டி கோட் வேலை செய்யும் எஸ் அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் அந்த குவான்டம் ஸ்பேஸ் அந்த சக்தி மையம்னு ஒன்று இருக்கே அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துக்கு போகும்பொழுது இது முழுக்க உடஞ்சி போயிருது இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ அடுத்து வேறு மாதிரி ஒரு மாற்றி சொல்லுவேன் இப்போதைக்கு முதல்ல இதை தெரிஞ்சுக்குவோம் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிசிசிஸ்டான ஆலைன் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பெல் டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு மிஷின் இருக்கா அந்த மிஷினில் வந்து ரெண்டு ஃபோட்டான் ஃபோட்டான் அப்படின்னு சொன்னால் லைட் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது இது ப்ரௌன் கலரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து ஒரு லைட் பேக்கெட் ப்ரௌன் கலரில் ஒரு லைட் பேக்கெட் வரும் அதுக்கு பேர் ஃபோட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது திருநீரை வெள்ளையாக பார்க்குறீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லைட் வரும் அது அந்த ஃபோட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஃபோட்டான் ஒரு லைட் பேக்கெட் ஒரு எனர்ஜி பேக்கெட் அவ்வளோதான் அதுக்கு பேர் ஃபோட்டான் சரிங்களா இந்த துகளினுடைய சைஸ் வந்து வேரிய ஆகிட்டே இருக்கும் அட் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் ஒரு ஃபோட்டான்னு ஒரு மிஷின் அந்த மிஷின்குள்ளே ரெண்டு ஃபோட்டோன்னு எதிர்த்து செயல் இப்படி அனுப்புகிறாங்க சரிங்களா ஒரு ஒரு மிஷினுக்குள்ளே ரெண்டு ஃபோட்டானு இப்படி எதிர்த்து செயல் அனுப்புகிறாங்க அது சுற்றிக்கிட்டே இருக்குது ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டில் ஒன்றை வந்து டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க அதை அதனுடைய நிலை அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதனுடைய நிலையை முடிச்சிடுறாங்க போட்டு தள்ளிட்டாங்க ஒன்று நிறுத்திட்டாங்க இப்போ இது ஒன்று நிறுத்துனா இன்னொன்று என்ன ஆகணும் இது வேறு இது வேறு தானே இது ஒன்று நிறுத்தினா இன்னொன்று என்ன ஆகணும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கணும் இது ஒரு பாசிபிலிட்டி இல்லைப்பா இது ஒரு ரெண்டு லிங்க்குடுப்பா அப்படின்னு ஒன்று சொன்னீங்கனாலும் இது நிறுத்தினாலும் இதிலிருந்து இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துக்கு போய் இங்கே ஒரு பவர் கட் ஆகிடுச்சிப்பா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு ஒரு மில்லி செகண்டாவது கேப் ஆகணும் இல்லை சுவிட்சை தட்டுணுன்னா நமக்கு வந்து லைட் ஆஃப் ஆகிற மாதிரி தெரியலாம் ஆனால் மில்லி செகண்ட் இது இருக்கும் ஒரு ஒரு டைம் வேரியேஷன் இருக்கும் இங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கும் அங்கே லைட் ஆஃப் இருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு டைம் இருக்கும் மில்லி செகண்டில் டைம் இருக்கும் ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரெண்டு ஃபோட்டோனு வெடிச்சு ஊற்றிட்டு ஒரு ஃபோட்டோனுடைய பவரை நிறுத்தினோன்னே அதே நேரத்தில் இந்த இடத்துல ஃபோட்டான் கட் ஆகிடுச்சு இது எப்படி நடந்தது இப்போ இந்த இடத்துல ஐன்ஸ்டைனுடைய ரிலேட்டிவிட்டி கோட்பாடு பொய்யா போச்சு அந்த குவாண்டம் இடத்துல வச்சு பார்க்கும்பொழுது ஐன்ஸ்டைனுடைய ரிலேட்டிவிட்டி கோட்பாடு பொய்யா போச்சு ஐன்ஸ்டைனுடைய ரிலேட்டிவிட்டி கோட்பாடுபடி பார்க்கும்பொழுது ஒரு டைம் ரிலே டைம் கேப் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தே ஆகணும் இது கட் ஆனால் இது கட் ஆகிறதுக்கு ஒரு டைம் கேப் இருந்தே ஆகணும் ஆனால் இந்த இடத்துல டைம் கேப்பே இல்லை இது எந்த நேரத்தில் நின்றுதோ அதே நேரத்தில் இந்த இன்னொரு கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீ வந்து இந்த முப்பரிமாண உலகத்துக்குள்ளே இருக்கும் பொழுதே நீ வந்து இந்த 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 ஒரு 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 இந்த இருக்கக்கூடிய கட்டுகளை விடுவிச்சு நீ வந்து வெளியே உன்னால் முடியும் நீ ஒளியினுடைய வேகத்தில் பயணித்தா மட்டும்தான் அதை வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பரு உல உடலோடு இருக்கும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கும்போது மேட்டர் சரீரத்தோட இருக்கும் பொழுது கன பொருட்களோடு இருக்கும்பொழுதும் கூட இந்த கனப்பொருட்களும் ஒன்றுக்கொன்று ஒரு தகவல் பரிமாற்றத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லா தகவல் பரிமாற்றமும் முழுக்க முழுக்க சக்தியினுடைய மையத்திலேயே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ எல்லாமே லிங்க் ஆகிருக்கு உருவம் உள்ளது உருவம் உயிர் உள்ளது உயிர் அற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு சக்தியினுடைய மையத்தில் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போது ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைச்ச மாதிரியே அடையணும்னு சொன்னால் நினைச்ச மேனிக்கே நினச்ச மாத்திரத்திலே அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த பரு உடலை அசைப்பது கடினம் ஆனால் மனமானது அப்படின்னு சொல்லக்கூடியது நொடி பொழுதில் வேலை செய்யும் அது குவான்டம் ஸ்பேஸுக்கு போகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம நினைக்கிறத வந்து அடையணும் அப்படின்னு சொல்லுவதற்கு அந்த சக்தி மையத்திற்குள்ளே நாம் போனால் போதும் இந்த உலகத்தில் அந்த மாறுதல் அப்படிங்கிறது நடக்கும் ஒரு குவாண்டம் ரெல்மில் பண்ணணும் ஒரு எஃபெக்ட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஃபோட்டான் அது வேலை செஞ்சுட்டு இருந்தால் அந்த குவான்டம் ஸ்பேஸில் அங்கே கட் பண்ணால் இந்த இடத்துல இன்னொன்று கட் ஆகிடுச்சு அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்மளுடைய ரிசல்ட் நம்மளால பார்க்க முடியுது அப்போ சக்தி உலகத்தில் ஏதோ நடக்கக்கூடிய மாறுதல் இந்த பருவுடல் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த த்ரீ டிமென்ஷனல் ஸ்பேஸ்லேயும் நடக்குது இந்த குவான்டம் ஸ்பேஸை அவங்க ஃபைவ் டிமென்ஷனல் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க ஃபைவ் டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நம்மளுடைய பூமியை த்ரீ டி த்ரீ டிமென்ஷனல் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ எனி திங் தட் ஹேப்பன்ஸ் இன் ஃபைவ் டிமென்ஷனல் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இன் த்ரீ டிமென்ஷனல் சக்தி நிலையில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டதுன்னா இந்த பருவு ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்படும் பிராணி கீலிங் இதில் ஈஸியாக லிங்க் பண்ணலாங்க பிராணி ஹீலிங்கினுடைய வேலை என்ன சக்தி உடலை சரி பண்ணுவது மட்டும்தான் பரு உடல் தானாக சரியாக போகும் புரியுதா இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரியுதா ஸோ உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நான் என்னென்னமோ வைத்தியம் பார்த்து பார்த்தீங்க ஒன்றும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் உடம்புக்கு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இருக்கக்கூடிய சக்தி மையம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ என்ன பண்ணணும் இந்த உடம்புக்கும் மருந்து எடுத்துக்கிட்டு இந்த சக்தி மையத்தையும் சரி பண்ணணும் அதுக்கு தான் இந்த பிராணி ஹீலர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒர்க் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க அந்த சக்தி உடலை வந்து சரி பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க அப்போ இது ரெண்டும் சரியாச்சுன்னா சொல்லப்போனால் இருக்கக்கூடிய சக்தி மையம் சரியாச்சுனாலே இந்த பரு உடல் அப்படிங்கிறது சரியாயிடும் பட் எனவே அதுக்குள்ளே நான் போக வேண்டாம் அப்போது நம்ம இந்த தியான நிலையில் உட்கார்ந்து நான் நித்துலன் நான் இந்த உடம்பு நான் ஒரு யூடியூபரு நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பையன் எனக்கு வந்து சமுதாயத்தில் இந்த மரியாதை இருக்குது இந்த மரியாதை இல்லை இது எல்லாத்தையும் விட்டு போட்டு நான் இத்தனை சம்பாதிக்கிறேன் இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் விட்டு போட்டு கப்புன்னு அப்படியே பெருசாமல் உட்காண்டிங்களேன் நான் என்ற அந்த ஒரு எண்ணத்தை முழுசாக அழிச்சிட்டோன்னா நான் என்னை சொல்லக்கூடிய எந்த ஒரு எண்ணத்தையும் முழுசாக அழிச்சிட்டு ஏது மற்ற ஒரு நிலையில் என்ன மற்ற நல்லபடி அமைதியாக உட்காரும் பொழுது தானாக நம்ம அந்த ஒரு சக்தி மையத்துக்கூட லிங்க் ஆகிரும் ஒன்ஸ் அந்த இடத்துல லிங்க் ஆகிட்டோம்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் திருமூலர் சொன்ன வார்த்தை தான் அவர் சொல்றாரு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைனாலும் அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறார் லிட்டில் பிளாக் ஸ்பேஸ் லிட்டில் பிளாக் ஸ்பேஸ் பிகாஸ் அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லைனாலும் ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல நீ அந்த லைட்டினுடைய ஸ்பெக்ட்ரம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒலிக்கற்றைகள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது வரைக்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நீ அதை மீறி அந்த இதெல்லாம் இந்த த்ரீ டிமென்ஷனல்ஸ் இந்த மே இந்த உலகத்துக்குள்ளே நடக்கிறது நீ அதை மீறி அந்த குவான்டம் ஸ்பேஸ்ன்னு போயிட்டேன்னா அந்த இடத்துல அந்த வேரியேஷனே கிடையாது அங்கே அங்கே ஒன்றுமே இருக்காது எல்லாம் சமமாகிடும் த ஒன்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமமான ஒரு இடத்துக்கு அது போயிடும் அப்போ என்ன ஆகுது நீ என்ன நினச்சியோ நீ என்னவா வேணும்னு நினைக்கிற நீ எல்லாமாவே மாறிடுவியா அவ்வளோதான் நீ எல்லாமாவே மாறின அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு வேலை கிடைக்காதா இவ்வளோ தான் அவர் சொல்கிற இது அப்போ நம்ம எனக்கு நமக்கு வேணுங்கிறத வந்து வேண்டுவனவே வேண்டுவன நேரத்திற்குள்ளாகவே அடைவது எப்படி நம் அந்த சக்தி நிலைக்கு நம்ம போனால் போதும் இது வந்து எந்த அளவுக்கு நாள் முழுக்க நம்ம நீட்டிச்சு வச்சுருக்கோமோ நம்மலாம் முன்னாடி அந்த வாக்கிங் வா வாக்கிங் மெடிடேஷன் ஸ்டாண்டிங் மெடிடேஷன்லாம் பார்த்துருக்கோம் நாள் முழுக்க அந்த நிலை எப்படி நீட்டிச்சு வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் பயிற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த உடலும் இந்த உடலினுடைய ஐம்புலன்களும் அதனுடைய உணர்வுகளும் சக்தி மலையத்துக்கு போகாது குவாண்டம் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகாது அப்போ மனந்தான் அந்த இடத்துக்கு போகும் யோகவாஷ் சிஸ்டமில் சொன்ன அதே விஷயந்தான் மனந்தான் எல்லாமே எல்லாமே மனசு தான் அப்போது மனம் தான் அந்த இடத்துக்கு போகும் உணர்வுகள் அதாவது தான் அந்த இடத்துக்கு போகும் எண்ணங்கள் தான் அந்த இடத்துல இருக்கும் அங்கே வெறும் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் அந்த இடத்துல அப்போ அந்த எண்ணங்களை வந்து நீ முழுக்க முழுக்க அந்த சக்தி மையத்தில் போட்டுட்டே உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் வேறு எது மேலேயுமே இல்லை அங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ நினச்சது துரிதமான காலத்துக்குள்ளும் உங்களுக்கு நடந்துடும் இவ்வளோதான் இவ்வளோதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சதை சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி நாள் முழுக்க அதை நீட்டிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் பயிற்சி ஆகிறதுக்குன்னா கொஞ்சம் தியானத்தில் உட்கார்ந்த மெனிலேருந்து அதை பயிற்சி பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேணுங்கிறத அதில் உடல் உடல் பலம் பெறுவதாகட்டும் பொருளாதார வளமாகட்டும் ஆன்மீக முன்னேற்றமாகட்டும் சித்துக்கள் பெறுவதாகட்டும் என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இவ்வளோதாங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் இதற்கு இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை நான் இதுன்னு சொல்கிற ஒரு தன்மை மாதிரி அனைத்தும் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு நம்ம போகிறோம் இதில் நீடித்து நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஞானியர்கள் அப்படி இல்லாமல் இந்த எனர்ஜி வந்து இந்த உலகத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சம்சாரம் வந்து பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கிட்டுமே அப்போது ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை உங்களை பற்றி நீங்களோ இல்லை நீங்கள் அடுத்தவங்களையோ நெகட்டிவாக பேசுகிறீங்க நேர்மறையான ஒரு சாரி எதிர்மறை தானே எதிர்மறையான ஒரே வார்த்தை ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தாலும் அந்த எனர்ஜி ஃபீல்டோடு கட்டாயிரும் ஆயிடுவோம் ஒரு நொடிப்பொழுது கூட விளையாட்டு பெரியவங்க சொல்லுவாங்களே விளையாட்டுக்கு கூட நீ வந்து தவறான ஒரு வார்த்தையை பேசாத அப்படிம்பாங்க சும்மா நம்ம சாப்பிட கொடுப்போம் தடவை ஃப்ரெண்டு தானேங்க அதெல்லாம் ஒன்றாகாதுங்க வேலை செய்யும் பழிக்கும் நம்ம சொல்லுவோம் அம்மா அப்பா அம்மா அப்பாலாம் வந்தால் சாப்பிட் கொடுப்பாங்க நமக்கு என் பையனுக்கு நான் சொன்னேன் அதெல்லாம் நடக்காது இங்கே உங்கள் பையன் நீங்கள் அம்மாங்கிற மேட்ரெல்லாம் கிடையாது இந்த இடத்துல நீங்கள் அம்மா பையங்கிற மேட்ரே இல்லை ஏன்னா இந்த உடலுங்கிற தன்மையே இல்லை அந்த இடத்துல சக்தி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல முழுக்க முழுக்க என்ன தான் வேலை செஞ்சிட்ருக்கு அந்த நொடியில் நீங்கள் கோபத்தில் மனசார் ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா அது நடந்தே தீரும் நீங்கள் ஒரு செகண்ட் அந்த சக்தி நீங்கள் நீங்களோடைய கோபம் லிங்க் ஆகி வெளியே வந்துருச்சுன்னு வச்சுங்களோடைய வார்த்தை பழிச்சிரும் ஸோ அதனால் இதெல்லாம் விளையாட்டு காரியம் இல்லை ரொம்ப கவனமாக ஜாக்கிரதே நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறத வாழணும் ஸோ இதில் யார் ஒருத்தங்க டேப் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாவை புரிஞ்சுக்கிறீங்களோ கரெக்டாக அதில் பயணிக்கிறதுக்கு உண்டான நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ விஷயம் சொல்லியாச்சு பயிற்சி பண்ணும்பொழுது இது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரிங்களா நான் உட்காந்து உட்காந்து பார்க்குறேங்க என்ன மட்டும் நிலையே வர மாட்டேங்குதுங்க நான் என்ன பண்ணுறது நீங்கள் தான் அதற்கு முன்னாடி எல்லா பயிற்சி முறையும் சொல்லியாச்சு அதெல்லாம் பயிற்சி பண்ணி கொஞ்சம் கால அளவு உங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தர் ரெண்டு நாள் அடையிற வராக இருக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கும் ஒருத்தர் ரெண்டே நொடியில் அரைஞ்சிடுவாராக இருக்கும் அது அவர் வைராக்கியத்தை பொறுத்தது பட் முயற்சி ஒன்று எல்லார் முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் நினச்சத நினச்சபடி அடையிறதுக்குண்டான ஒரு வழி அப்படிங்கிறது இது தான் பார்த்துட்டோம் இன்னி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ரைட் ஸோ இதான் உண்டான பதிவு அண்ட் இதனோட இன்னும் தொடர்ச்சிகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல என்னப்பானேன் நன்றி வணக்கம்